Meenakshi College of Nursing Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing Kanchipuram. Admissions open for BSc, MSc and Post Basic BSc. Apply now. Vandachi Aadi Namma Relevant Stores la thodangiyaachi attakasamana Aadi thalavadi vittana. Ippodu 50% varai thalavadi. Exterior foam wash, interior foam wash, pala sevegal. 5K car care. Unga car, enga care. Kadandha 2019-il nadandha Lok Sabha theerthalil Theni thogudhiyil ATHIMUKA BHAJAKA kootani sarpil munnal mudhalamaichir Panneerselvathin magan Ravindranath Kumar THIMUKA Congress கூட்டணி சார்பில் முன்னாள் அமைச்சர் இளங்கோவன் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் 76,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். தமிழகத்தில் இருந்து அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற ஒரே எம்பி இவர்தான். ரவீந்திரநாத் வெற்றியை எதிர்த்து தேனி தொகுதி வாக்காளர்களில் ஒருவரான மிலானி என்பவர் அவரை எதிர்த்து வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த மனுவில் தேர்தல் மனுவில் சொத்து விவரங்கள் மறைத்துள்ளார், அவரது வேட்பு மனுவை தேர்தல் அதிகாரி ஏற்றது முறையற்றது என கூறப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்கை நீதிபதி எஸ் சுந்தர் விசாரித்தார். மிலானி சார்பில் வழக்கறிஞர் வி அருண் ஆஜராகி வாணி பேப்ரிக் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் பங்குகளை மாற்றிய விவரங்களை வேட்புமனுவில் மறைத்துள்ளார், தாக்கல் செய்யப்பட்ட முக்கிய ஆவணங்கள் சாட்சியங்களை பரிசீலிக்க வேண்டும் என்றார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஓ பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று கடந்த மாதம் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து ஓ பி ரவீந்திரநாத் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதில் ஓ பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019-இல் நடந்த லோக்சபா தேர்தலில் தேனி தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் முன்னாள் அமைச்சர் இளங்கோவன் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் 76,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். தமிழகத்தில் இருந்து அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற ஒரே எம்பி இவர்தான். ரவீந்திரநாத் வெற்றியை எதிர்த்து தேனி தொகுதி வாக்காளர்களில் ஒருவரான மிலானி என்பவர் அவரை எதிர்த்து வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த மனுவில் தேர்தல் மனுவில் சொத்து விவரங்கள் மறைத்துள்ளார், அவரது வேட்பு மனுவை தேர்தல் அதிகாரி ஏற்றது முறையற்றது என கூறப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்கை நீதிபதி எஸ் சுந்தர் விசாரித்தார். மிலானி சார்பில் வழக்கறிஞர் வி அருண் ஆஜராகி வாணி பேப்ரிக் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் பங்குகளை மாற்றிய விவரங்களை வேட்பு மனுவில் மறைத்துள்ளார், தாக்கல் செய்யப்பட்ட முக்கிய ஆவணங்கள் சாட்சியங்களை பரிசீலிக்க வேண்டும் என்றார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஓ பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று கடந்த மாதம் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து ஓ பி ரவீந்திரநாத் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதில் ஓ பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019-இல் நடந்த லோக்சபா தேர்தலில் தேனி தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் முன்னாள் அமைச்சர் இளங்கோவன் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் 76,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். தமிழகத்தில் இருந்து அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற ஒரே எம்பி இவர்தான். ரவீந்திரநாத் வெற்றியை எதிர்த்து தேனி தொகுதி வாக்காளர்களில் ஒருவரான மிலானி என்பவர் அவரை எதிர்த்து வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த மனுவில் தேர்தல் மனுவில் சொத்து விவரங்கள் மறைத்துள்ளார், அவரது வேட்பு மனுவை தேர்தல் அதிகாரி ஏற்றது முறையற்றது என கூறப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்கை நீதிபதி எஸ் சுந்தர் விசாரித்தார். மிலானி சார்பில் வழக்கறிஞர் வி அருண் ஆஜராகி வாணி பேப்ரிக் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் பங்குகளை மாற்றிய விவரங்களை வேட்பு மனுவில் மறைத்துள்ளார், தாக்கல் செய்யப்பட்ட முக்கிய ஆவணங்கள் சாட்சியங்களை பரிசீலிக்க வேண்டும் என்றார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஓ பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று கடந்த மாதம் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து ஓ பி ரவீந்திரநாத் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதில் ஓ பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019-இல் நடந்த லோக்சபா தேர்தலில் தேனி தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் முன்னாள் அமைச்சர் இளங்கோவன் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் 76,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். தமிழகத்தில் இருந்து அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற ஒரே எம்பி இவர்தான். ரவீந்திரநாத் வெற்றியை எதிர்த்து தேனி தொகுதி வாக்காளர்களில் ஒருவரான மிலானி என்பவர் அவரை எதிர்த்து வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த மனுவில் தேர்தல் மனுவில் சொத்து விவரங்கள் மறைத்துள்ளார், அவரது வேட்பு மனுவை தேர்தல் அதிகாரி ஏற்றது முறையற்றது என கூறப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்கை நீதிபதி எஸ் சுந்தர் விசாரித்தார். மிலானி சார்பில்
நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் வி அருண் ஆஜராகி வாணி பேப்ரிக் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் பங்குகளை மாற்றிய விவரங்களை வேட்புமனுவில் மறைத்துள்ளார். தாக்கல் செய்யப்பட்ட முக்கிய ஆவணங்கள் சாட்சியங்களை பரிசீலிக்க வேண்டும் என்றார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஓ பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று கடந்த மாதம் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து ஓ பி ரவீந்திரநாத் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதில் ஓ பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019 நடந்த லோக்சபா தேர்தலில் தேனி தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் முன்னாள் அமைச்சர் இளங்கோவன் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் 76,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். தமிழகத்தில் இருந்து அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற ஒரே எம்பி இவர்தான். ரவீந்திரநாத் வெற்றியை எதிர்த்து தேனி தொகுதி வாக்காளர்களில் ஒருவரான மிலானி என்பவர் அவரை எதிர்த்து வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த மனுவில் தேர்தல் மனுவில் சொத்து விவரங்கள் மறைத்துள்ளார், அவரது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி ஏற்றது முறையற்றது என கூறப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்கை நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் விசாரித்தார். மிலானி சார்பில் வழக்கறிஞர் வி அருண் ஆஜராகி வாணி பேப்ரிக் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் பங்குகளை மாற்றிய விவரங்களை வேட்புமனுவில் மறைத்துள்ளார். தாக்கல் செய்யப்பட்ட முக்கிய ஆவணங்கள் சாட்சியங்களை பரிசீலிக்க வேண்டும் என்றார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஓ பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று கடந்த மாதம் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து ஓ பி ரவீந்திரநாத் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதில் ஓ பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019 நடந்த லோக்சபா தேர்தலில் தேனி தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் முன்னாள் அமைச்சர் இளங்கோவன் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் 76,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். தமிழகத்தில் இருந்து அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற ஒரே எம்பி இவர்தான். ரவீந்திரநாத் வெற்றியை எதிர்த்து தேனி தொகுதி வாக்காளர்களில் ஒருவரான மிலானி என்பவர் அவரை எதிர்த்து வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த மனுவில் தேர்தல் மனுவில் சொத்து விவரங்கள் மறைத்துள்ளார், அவரது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி ஏற்றது முறையற்றது என கூறப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்கை நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் விசாரித்தார். மிலானி சார்பில் வழக்கறிஞர் வி அருண் ஆஜராகி வாணி பேப்ரிக் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் பங்குகளை மாற்றிய விவரங்களை வேட்புமனுவில் மறைத்துள்ளார். தாக்கல் செய்யப்பட்ட முக்கிய ஆவணங்கள் சாட்சியங்களை பரிசீலிக்க வேண்டும் என்றார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஓ பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று கடந்த மாதம் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து ஓ பி ரவீந்திரநாத் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதில் ஓ பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அப்ளை நவ். வந்தாச்சு ஆடி, நம்ம ஃபேரவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. எக்ஸ்டீரியர் ஃபோம் வாஷ், இன்டீரியர் ஃபோம் வாஷ், பல சேவைகள். 5K கார் கேர், உங்க கார் எங்க கேர்.